எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து காலிஃப்ளவர் மசாலா தோசை பண்ண போறேங்க. அதுக்கு வந்து மீடியம் சைஸ் ரெண்டு காலிஃப்ளவர் எடுத்து வந்திருக்கறங்க. இது வந்து காலிஃப்ளவரை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஆஹா, இடிக்குது. ஆமா, மயில் சத்தம் பாருங்க. இடி கேட்டோன்னே கிளைமேட் நல்லா இருக்குங்க. பிசு பிசுன்னு மழை வருது. இது வந்து கட் பண்ணிக்கலாங்க. இந்த காம்பியெல்லாம் எடுத்துட்டு பூ மட்டும் எடுத்துக்கலாங்க. இப்போ பூ வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு பிச்சை எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணுற அளவுக்கு பிச்சை எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சிறு சிறுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ காலிஃப்ளவர் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. அடுத்து வந்து சுடுதண்ணியாக வச்சு காலிஃப்ளவர் வந்து கழுவி எடுத்துக்கலாங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கலாங்க. சுடுதண்ணியாக வச்சுக்கலாங்க. காய் க்ளீன் பண்ண சுடுதண்ணி வந்து காஞ்சிருச்சுங்க. சுடுதண்ணி ஊற்றுறக்கு முன்னாடி கல்லுப்பும் மஞ்சத்தூள் வந்து காலிஃப்ளவருக்குள்ளே போட்டுக்கலாங்க. கல்லுப்புங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. சுடுதண்ணி உள்ள ஊற்றிக்கலாங்க. இப்போ காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணுறதுக்காக சுடுதண்ணி ஊற்றி வச்சுருக்கோங்க. இப்போ வந்து மசாலாவுக்கு வந்து எல்லா பொருளும் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இனி வந்து காலிஃப்ளவர் மசாலா ரெடி பண்ணிடலாங்க. இது சட்டி காஞ்சிச்சுங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. சோம்பு ஊற்றிக்கலாங்க. இப்போ சோம்பு பொரிஞ்சிருச்சுங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. மழை நல்லா தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. தக்காளிங்க, தக்காளி நல்லா மசி வரைக்கும் நல்லா வணங்கிக்கலாங்க. போட்டுங்க. இப்போ வந்து காலிஃப்ளவரை வந்து நல்லா கலக்கி விட்டு கழுவி எடுத்துக்கலாங்க. இன்னொருக்கா கழுவிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம பொடியை சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா, மஞ்சத்தூளுங்க இன்னும் நல்லா வணக்கலாங்க. ஒரு வணக்கம். இப்போ மசாலா வந்து நல்லா வணங்கிடுச்சுங்க. நம்ம வந்து காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. வதக்கி நல்லா வணக்கலாங்க. இப்போ வந்து காய் வந்து நல்லா மசால் கூட நல்ல ஒரு எண்ணெயில் நல்ல ஒரு வணக்கம் வச்சுக்கோங்க. இப்போ காய் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க. நல்லா கொதிக்குதுங்க. காலிஃப்ளவர் வந்து நல்லா வேகுங்க. இப்போ வந்து பாதுகாக்கிற எடுத்துருச்சு. தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து கருவேப்பிலை வீசலாங்க. காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கீழே இறக்கி வச்சிடலாங்க. காலிஃப்ளவர் மசாலா வந்து ரெடி பண்ணிட்டுடுங்க. இங்கே வந்து தோசை ஊற்ற முடியலைங்க, சட்னி எடுத்துகிட்டு வரலைங்க. வீட்டில் போய் காலிஃப்ளவர் மசாலா தோசை சுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேங்க. இனி வந்து மழை தூரிகிட்டே இருக்குதுங்க, வீட்டுக்கு போயிடலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. மசாலா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. மசாலா வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க. காலிஃப்ளவர் மசாலா கொஞ்சம் ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து நான் சூடு பண்ணிகிட்டு இருக்கேங்க. சூடு பண்ணிவிட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு தோசை ஊற்றிடலாங்க. காலிஃப்ளவர் மசாலா தோசை ஊற்றிடலாம். வந்து காலிஃப்ளவர் மசாலா தோசை ரெடி பண்ணிடலாங்க. இப்போ தோசை ஊற்றிடலாங்க. இந்த நேரம் ஒரு முறை நான் வேட்டுங்க. இப்போ வந்து தோசை வந்து கீழெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. மசாலா வச்சுக்கலாங்க. இந்த ஒரு சைடு வச்சு மீதியும் மடக்கி விட்டுருலாங்க. நான் வந்து மரக்கண்டி ஊரில் மறந்துட்டு வந்துட்டேங்க. இங்க
இங்கே மரக்கரண்டி இல்லை, அதனால தான் இந்த கரண்டி யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்லா இப்படி அமுத்தி விட்டுக்கலாங்க, இப்படியே வேகட்டும். இது வந்து இந்த சைடு சைடு போட்டுக்கலாங்க, நம்ம வேகட்டும். இப்போ காலிஃப்ளவர் மசாலா தோசை ரெடிங்க, இப்போ எடுத்துக்கலாங்க. இப்போ காட்டில் மழை வந்த நேரத்துங்க தோசை மட்டும் சுட முடியல, மற்ற மசாலாலாம் ரெடி பண்ணிட்டுங்க. இப்போ வந்து நைட்டு வந்து எல்லாத்துக்குமே டின்னருக்கு வந்துங்க, இப்போ வந்து காலிஃப்ளவர் மசாலா தோசைங்க. காலிஃப்ளவர் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம வீட்டில் குட்டி பசங்க 4 பேர் இருக்காங்க, அவங்க டேஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து மத்தியானம் வச்ச ராஜ்மா சுண்டக்கலை குழம்பு இருக்குங்க, வந்து பசங்களுக்கு அதையவே கொடுத்துடலாம். சரண்ராஜ் மசாலோட குழம்பு தொட்டு சாப்பிடு. நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துடணும் கமெண்ட் பண்ணுங்கள்.